இது வந்து பார்த்தீங்கன்னா மில்க் ஏடிஎம். மில்க் ஏடிஎம் வந்து என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக நம்ம வந்து மில்க் வந்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஒரு லேபர் போட்டு ஒரு பர்சனை வச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே வந்து ஒரு லேபரை வந்து மீதிப்படுத்தலாம், அந்த லேபர் காஸ்ட்டு மீதியாகும். இப்போது நம்ம வந்து இதில் எப்படி மில்க் எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இது வந்து பை வித் கேஷ், கேஷ் கொடுத்து நம்ம வந்து மில்க் டிஸ்பென்ஸ் பண்ணிக்கலாம். கார்டு, நம்ம வந்து RFID கார்டு கொடுத்துருவோம், ஏடிஎம் கார்டு மாதிரி இருக்கும். அந்த கார்டை டேப் பண்ணி நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அந்த கேஷ் இதில் போட்டுட்டு நம்ம ரீசார்ஜ் பண்ணி மில்க் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக ரா மில்க்கை ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம வந்து உள்ள கூலிங் யூனிட்டோட கொடுத்துருக்கோம், நம்மளுக்கு வந்து பால் வந்து 24 hours வரைக்கும் கெட்டு போகாது. நம்ம அஜிடேட்டர் மோட்டரோட கொடுத்துருக்கோம், உள்ளே வந்து பால் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, கூலிங் வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக எஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுக்காக. இந்த மிஷின் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு இது வந்து பன்னீர் ப்ரெஸ்ஸு. இது வந்து பன்னீர் மேக் பண்ணுறோம் அப்படின்னு பண்ணுறப்ப நம்ம வந்து வீட்டுக்காக கம்மியாக நம்ம பண்ணினாலும் சரி, இல்லை பன்னீர் பிஸ்னஸ் பண்ணினாலும் சரி, கம்பல்சரி பன்னீர் ப்ரெஸ் நம்மளுக்கு தேவைப்படும். அதில் நம்ம ரெண்டு மாடல் வச்சுருக்கோம், மேனுவல் பன்னீர் ப்ரெஸ், ஆட்டோமேட்டிக் பன்னீர் ப்ரெஸ். மேனுவல் பன்னீர் ப்ரெஸ் எதுக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம ஃபுல்லாக மேனுவலாகவே ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இது வந்து ஆட்டோமேட்டிக் பன்னீர் ப்ரெஸ்ங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நியூமேட்டிக் ஆப்ரேட்டடு. இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஃபார்மர்ஸ்லேருந்து பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது தேவைப்படும். நம்ம இது வந்து மினிமம் 5 kg ட்ரே வந்து மாற்றிக்கலாங்க. 5 kg, 15 kg, 20 kg, எவ்வளோ வேணால் ட்ரே போட்டுக்கலாம், டிபெண்டிங் ஆன் ரெக்யூர்மெண்ட்டை பொறுத்துங்க. இது நியூமேட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன சோர்ஸ்னு பார்த்திங்கன்னா ஏர் கம்ப்ரஸர் தாங்க. இது வந்து வீட்லேயே நம்ம ஏர் கம்ப்ரஸர் வச்சுருந்தாலும் சரி, அந்த ஏர் கம்ப்ரஸரை கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஏர் கம்ப்ரஸர் இல்லை அப்படின்றப்போ நம்ம ஃபுட் பம்ப்பு, நம்ம டூ வீலருக்குலாம் காற்று நிரப்புறதுக்கு யூஸ் பண்ணுற ஃபுட் பம்ப்பு யூஸ் பண்ணியே நம்ம வந்து இதை ஆப்ரேட் பண்ணிக்கலாங்க. பார்த்தோம்னா இந்த மிஷினோட நேம் வந்து க்ரீம் செப்பரேட்டர். இந்த க்ரீம் செப்பரேட்டர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, பாலிலிருந்து கறந்த பாலிலிருந்து க்ரீமை செப்பரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. அதாவது இந்த க்ரீமை வச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதிலிருந்து நம்ம பட்டர் பண்ணிக்கலாம், நெய் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பட்டர்லேருந்து பண்ணிக்கலாம். இந்த க்ரீம்லேருந்து இதில் அவுட்லெட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிம் மில்க் வரும். அந்த ஸ்கிம் மில்க்லேருந்து என்ன பண்ண முடியும்னு பார்த்திங்கன்னா, நம்ம கர்ட் ரெடி பண்ணிக்கலாம், பட்டர் மில்க் ரெடி பண்ணிக்கலாம், பன்னீர், பால்கோவா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளேவர்ட் மில்க்ஸ், நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ஃப்ளேவர்ட் மில்க்ஸ் எல்லாமே, பாதாம் பால், ரோஸ் மில்க், அது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம க்ரீம் எடுத்த மில்க் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோங்க. அதனால் இந்த க்ரீம் செப்பரேட்டர் வந்து மோஸ்ட் ஆஃப் தி நெசசரி வந்து ஃபஸ்ட்டு எல்லா டைரி ப்ராசஸிங்க்குமே நெசசரி வந்து க்ரீம் செப்பரேட்டர் தேவைப்படும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் மில்க் பிளான்ட் போட்டிருக்கோம். அதாவது மில்க் ப்ராசஸிங் யூனிட்டுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 100 liter பேட்ச் போட்டிருக்கோம். கஸ்டமர் ரெக்யூர்மெண்ட் பொறுத்து எவ்வளோ வேணால் பண்ணிக்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேச்சுரைசர் பிளான்ட்டு. பாலை ஹீட் பண்ணி கூல் பண்ணி ஹோமோஜெனைசஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து பேக்கிங் வித் பேக்கிங் செக்ஷனோட கொடுத்துருக்கோம். நம்ம இது எதுக்காக நம்ம பாலை வந்து ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா, ரா மில்க் வந்து பார்த்திங்கன்னா 3 to 4 hours வந்து கெட்டுரும். இதுவே வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணும்போது 1 week வரைக்கும் நம்ம வந்து செல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ் பண்ணலாம். அதுக்காக நம்ம பேச்சுரைசேஷன் பண்ணுறாங்க.